வணக்கம். நாராஜி, நம்ம டாக்டர்கிட்ட செக்கப்புக்கு போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வியாதியாக இருந்தாலும் முதல்ல டாக்டர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பல்ஸ், அதாவது உங்களுடைய நாடி துடிப்பு பார்ப்பாங்க, அதே மாதிரி உங்களோட ஹார்ட் பீட் கேட்பாங்க, ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணி. எதனால் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பில் சின்னதாக ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் கூட அது வந்து நம்மளுடைய நாடி துடுப்புலையோ அல்லது நம்மளுடைய ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய பல்ஸ் ரேட்டில் வந்து அது தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு வந்து நமக்கு தெரியும். ஒரு ஆரோக்கியமான மனிதர் நல்ல அடல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 72 பீட்ஸ் பர் மினிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆவரேஜாக. ஸோ இதில் ஏதாவது சின்னதாக வித்தியாசம் இருக்குது, அல்லது அதே மாதிரி இந்த ஹார்ட் பீட்டுடைய ரேட்டில் வந்து, அதாவது நம்ம பல்ஸோடைய ரேட், அதே மாதிரி அதோடைய ரிதம், இதோடைய வேவ் பேட்டர்ன், இதெல்லாமே பார்ப்பாங்க. அதாவது என்ன கேப்பில் எவ்வளோ நிமிடங்களுக்குள்ள, ஒரு நிமிடத்துக்குள்ளே எத்தனை தடவை இது துடிக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் ரொம்ப மைன்யூட்டாக கவனிப்பாங்க. அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் தெரிகிறத வச்சு தான் ஓகே இவங்க உடம்புல ஏதோ ஒரு அப்நார்மல் இது இருக்குது, உடலில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இப்போ இந்த பல்ஸ் வந்து நமக்கு தெரியும். ஒன்று நம்மளுடைய நாடி, நம்மளுடைய ரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய கை மணிக்கட்டில் வந்து இது பார்ப்பாங்க, அதே மாதிரி கழுத்து பகுதியில் வந்து டாக்டர் வச்சு பார்ப்பாங்க. இங்கே மட்டும்தான் பல்ஸ் தெரியுமா, வேறு எங்கேயுமே தெரியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க. இதை தாண்டி நம்ம உடம்புல ஒரு சில இடங்களில் வந்துட்டு தெரியும். நம்மளுடைய முழங்காலுக்கு பின்பக்கம் தெரியும், உங்களுடைய கால் பாதத்தில் கட்டவரல் கிட்ட தெரியும், இந்த மாதிரி ஒரு சில இடங்களில் தெரியும். பட் அதெல்லாம் தாண்டி ஏன் வந்து இந்த கையில் மணிக்கட்டிலையும் கழுத்துக்கிட்டையும் வந்து டாக்டர்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா பேஷண்ட்ஸ் பெரிய லெவலில் தொந்தரவு பண்ணாமல் ஒரு பெரிய டிஸ்கம்ஃபர்ட் இல்லாமல் நம்மளால் இங்கே மட்டும் தான் பார்க்க முடியும். அதை தாண்டி ஸ்டெதஸ்கோப் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ். இன்றைக்கி என்ன குரல் அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க. அதிகாரம் அறிவுடைமை. குரல் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பொனியும் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த செய்தியை யார் கூற கேட்டாலும் கூறியவர் யார் என்று பாராமல் அச்செய்தியில் உள்ள உண்மையை ஆராய்ந்து அறிவதே சிறந்த அறிவாகும். கண்டிப்பாங்க, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாமல், யார் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்பாமலும் இருக்காமல், அவங்க சொன்ன அந்த விஷயம் உண்மையாக பொய்யா அப்படின்னு ஆராய்ந்ததுக்கு அப்புறம் அதை நம்புறது தான் கண்டிப்பாக வந்து ஒரு அறிவாளித்தனமான ஒரு விஷயம். நிச்சயமாக இன்னைக்கு நாள் ஒரு நல்ல ஆரம்பமாக, ஒரு புத்துணர்ச்சியான நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய் ஹிந்த்.